ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இன்றைக்கி நம்மளோட வீட்டு தோட்டத்தில் முதல் அறுவடை செய்ய போகிறோம். அதோட மருத்துவ குணமுள்ள சில செடிகளும் நடப்போகிறோம். இது வந்து கற்பூரவள்ளி, ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மருதாணி, இது வந்து தூதுவளை. இந்த தூதுவளையும் ஓமவள்ளி இலையும் சளிக்கு வந்து நல்ல மருந்து. அந்த மருத்துவ குணமுள்ள செடிகள் வந்து இன்றைக்கி நம்ம நடப்போகிறோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃபஸ்ட்டு குழி பறிச்சுட்டு இந்த ஓமவள்ளி இலை வந்து அப்படியே காம்ப அந்த சின்ன தண்டை வந்து உடச்சி வச்சாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு மூணு தண்டு வந்து நான் உடச்சிட்டு வந்திருக்கேன். அதை வந்து இப்போ இதில் நட்டு வச்சுட்டு நம்ம தண்ணி விட்டாலே அது ஈஸியாக வந்து தழுத்து வந்துடும். அது எந்த மாதிரி தழுத்து வருது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். லைட்டாக சின்ன குழி தோண்டி அப்படியே அந்த கீழே சாயாத மாதிரி நம்ம வச்சுட்டா போதும். வச்சுட்டு நம்ம தண்ணி நிற்கிறதுக்கு சுற்றி நம்ம குழி மாதிரி தோண்டி விட்டால் போதும். இது அவ்வளவும் குப்பை, செம்மண், களிமண் எல்லாம் சேர்ந்து நம்ம போட்டு வச்ச பாத்தியில் தான் இப்போ நான் ஊனிட்டுருக்கேன். அவ்வளோதான், மூணு தண்டையும் வச்சுட்டேன். இப்போ சுற்றியும் நல்லா தண்ணி நிற்கிற மாதிரி நம்ம சின்னதாக ஒரு குழி மாதிரி பறித்து விட்டுட்டோம்னா நம்ம விடுற தண்ணி வந்து அதில் தங்கியிருக்கும். அது முளைச்சி வர்ற வரைக்கும் காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா அது நல்லா வளர்ந்து வந்துடும். அடுத்ததாக நம்ம மருதாணியும் அந்த கம்பை வந்து ஊனி வச்சாலே அது வந்து வேர் விட்டு வந்துடும். ஊனி வச்சு பார்ப்போம் அது வருதா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ ரெண்டு சின்ன தண்டு வந்து நான் உடச்சிட்டு வந்திருக்கேன். கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் தண்டு வந்து. இப்போ நல்லா குழி வந்து ஆழமாக தோண்டிட்டு நல்லா தண்ணி நிற்கிற மாதிரி சுற்றிலும் பாத்தி மாதிரி கை வச்சு அப்படியே போட்டு விட்டுறேன். நம்ம விடுற தண்ணி வந்து அந்த வேர் விடுற வரைக்கும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்தால் அது நல்லா வந்துடும். காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் ரெண்டு நேரமும் தண்ணி வந்து விட்டுட்டே இருந்தோன்னா அது ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், சாயாமல் நேராக வச்சிட்டோன்னா தண்ணி விடும்போது அது கரெக்டாக செட் ஆகிடும். இந்த இலைகள்லாம் கொட்டி தான் தழுக்கும். நான் உங்களுக்கு அது வீடியோவில் அப்பப்போ நான் காமிக்கிறேன். தண்ணி நிற்கிற மாதிரி சுற்றி பாத்தி போட்டு விட்டுறலாம். அடுத்ததாக இது வந்து தூதுவளை. பக்கத்தில் பெரிய செடி பக்கத்துலேயே வேரோட லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற செடியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து நம்ம விதையும் போடலாம். சின்ன பழம் வந்து நல்ல சிவப்பாக இருக்கும், அதுவும் போடலாம். இப்போ நல்ல வெயிலுன்றதுனால விதை வந்து சூடேறி செடிகள் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் அந்த வேர் பகுதி அது பக்கத்தில் இருக்க சின்ன செடியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நல்ல கொடி மாதிரி தான் வரும், ஏதாவது பிடிச்சி படுற மாதிரி இருந்தால் நல்லா படர்ந்து வந்துடும். இப்போ அந்த வேர் வந்து நல்லா அடிப்பகுதியில் போகிற மாதிரி அந்த இலைகள் மட்டும் மேலே இருக்கிற மாதிரி நான் ஊண்டி வைக்க போகிறேன். அவ்வளோதான், இப்போ தூதுவளை, மருதாணி, அப்புறம் கற்பூரவள்ளி இலை எல்லாத்தையும் வச்சாச்சு. அப்படியே நம்ம கையோட தண்ணி விட்டுறலாம். நல்லா தண்ணி வந்து நிறைய கீழே வரைக்கும் போகிற மாதிரி நம்ம எப்பயுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோன்னா சீக்கிரமாக அதெல்லாம் தழுத்து வந்துடும். இப்போ தூதுவளை வந்து வேரோடு இருக்குது. இப்போ கற்பூரவள்ளியும் நம்ம மருதாணியும் மட்டும்தான் வேர் விடணும். இப்போ நம்ம வீட்டு முதல் அறுவடை தண்டுக்கீரைங்க. இன்றைக்கி தண்டுக்கீரை பறித்து முதல் முறையாக நான் சமைக்க போகிறேன். தோட்டத்திலேருந்து முதல் முறையாக நான் பறிக்கிறது வந்து இந்த கீரையை தான். அது பறிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம கையால் தண்ணி விட்டு விதை போட்டு அது எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம சின்ன செடியாக இருக்கிறதுனால நான் தண்டு ஒடிக்கலை, அதனால் இலைகள் மட்டும் நான் அப்படியே பறிச்சுட்டே இருந்தேன். வாழை மரமும் நல்லா இலைகள் விட்டு நல்லா தழுத்து வந்துருச்சுங்க. எல்லா மரமும் நல்லா வந்துருச்சு. தண்ணி வந்து நல்லா வெயிலுக்கு வந்து நல்லா விடணும். இன்றைக்கி நம்ம தோட்டத்தின் முதல் சமையலை இன்றைக்கி நம்ம செஞ்சிடலாம். கீரை கதம்ப சாதம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரையை வச்சு இன்றைக்கி ஒரு கீரை கதம்ப சாதம் தான் செய்ய போகிறேங்க. என்னென்ன காய்கறியெல்லாம் ஹெல்த்தியாக எனக்கு தோணுதோ அவ்வளோ காய்கறியும் நான் போட்டிருக்கேன். அப்படியாவது குழந்தைங்க வந்து காயெல்லாம் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு சாம்பார் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஏற்கனவே கீரை பருப்பு சாதம் வந்து வீடியோ போட்டிருப்பேன்.
அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் காய்கறி எல்லாம் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ ஒரு கப் ரைஸ்க்கு நான் அரை கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா அப்படியே இருக்கட்டும். நம்ம காயெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கழுவி போட்டுக்கலாம். இப்போ என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். ரைஸ், கீரை, அப்புறம் பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து முளைக்கட்டின பாசி பயிறு கொஞ்சம் இருந்தது, பீன்ஸ் பருப்பு, அதுவும் ஒரு அரைக்கை, இது ஒரு அரைக்கை எடுத்திருக்கேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வேறு என்ன பீன்ஸ், காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நீங்கள் போடலாம். என்னென்ன காய்கறி, பருப்பு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் சேர்க்கலாம். இப்போ கீரை, அவ்வளோ கீரையும் நான் சேர்த்துற போகிறேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர்லேயே தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் நெய் ரெண்டுமே விட்டுக்கலாம். நெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். கீரையை வச்சு பிரியாணியும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் தண்டுக்கீரை பொரியல், கீரையை வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்குங்க. சூப்பு, மணத்தக்காளி கீரை சூப் எல்லாமே இருக்கும். இப்போ நல்லா இது சூடாகட்டும். பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், கொஞ்சமாக சாம்பார் பொடி லைட்டாக தான் சேர்ப்பேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் சீரகம் வந்து நல்லா நிறையவே சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு நல்லா பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம், அடுத்ததாக பச்சை மிளகாய், நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை அந்த மாதிரி நிறையா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் சேர்க்கலை. நம்ம பருப்பு சேர்க்கறதுனால நான் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். ஒன்றுன்னா இந்த மாதிரி வதக்கி செஞ்சால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சியும் பூண்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதில் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா மணமாக இருக்கும். அடுத்ததாக மூணு தக்காளி, தக்காளி கொஞ்சம் சேர்த்தா நல்லா தான் இருக்கும், அதனால் நான் மூணு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி வந்து ரொம்ப கொஞ்சமாக, நம்மளுக்கு வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு, அவ்வளோதான் நான் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். கேரட், நம்ம எடுத்து வச்ச காய்கறிகள் எல்லாம் கொண்டு ஒன்றா சேர்த்துக்கலாம். பயறு வகைகள் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்திங்க. பீன்ஸ் பருப்பு நம்ம சாப்பிடும்போது அந்த குட்டீஸ்க்கு இந்த பருப்பெல்லாம் வாயில் கடிப்பட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை, முக்கியமாக கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் எந்த எப்படியெல்லாம் கீரை வைக்க முடியுமோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். பிரியாணி எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட கீரையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த காய்கறிகளோட உருளைக்கிழங்கு, பீன்ஸ், காய் எல்லாம் சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சுருளை வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனால் அப்படியே மெல்ல இறங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிளறி விடலாம். கீரை வந்து நல்லா சுருளை வதக்கிட்டேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து ரொம்ப குழைவாக வைக்காமல் கொஞ்சம் உதுருகிற இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன். அதனால 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி, அரை கப் பருப்புக்கு 1/2 கப் 3/4 கப் தண்ணி விட போகிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா குழைவாக வைக்கிறதா இருந்தால் நம்ம சாம்பார் சாதம் சாம்பார் சாதம், வெண்பொங்கல் அதெல்லாம் நல்லா குழைவாக வைக்கிற மாதிரி இதுவும் நல்லா குழைவாக வைக்கலாம். ஒரு 4 கப் கூட விடலாம், 3 1/4 கப் நான் விட்டுருக்கேன். இப்போ வந்து ரைஸ் சேர்த்துடலாம். நல்லா கூட்டாஞ்சோறு மாதிரி இருக்கும் இது, கீரை கூட்டாஞ்சோறுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா பருப்பு அரிசி சேர்ந்து அந்த நெய்யோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சு நம்ம நார்மலாக ரைஸ் எப்படி நம்ம ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அல்லது மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து வட்டாப்பழம் தான் பொரிக்க போகிறேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வட்டாப்பழம் நம்ம வத்தல் வந்து நம்ம எந்த வத்தல் வடகம்னா வறுத்துக்கலாம், அதுவே போதும் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு. ஒரு ஹெல்த்தியான கதம்ப சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். பப்பளம் ஃபுல்லாக பொரித்து எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா விசில் விட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நல்லா நெய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாம். பருப்பு இருக்கிறதுனால நெய் தாராளமாக விட்டு நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள் நல்லா உதிர உதிரா சூப்பராக வந்திருக்கு. இதுவே நல்லா குழைவாக சாப்பிடும் நினச்சிங்களாம்னு நீங்கள் நல்லா வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். சூப்பராக கீரை கதம்ப சாதம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஈஸியான சிம்பிளான ஹெல்த்தியான லன்ச் மெனு. இந்த பருப்பெல்லாம் குழந்தைங்க வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க, பீன்ஸ் பருப்பு. இது வந்து சீனி அவரைக்காய் வத்தல், இதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வத்தல் பொரித்து வச்சுருக்கேன். சாதம் ரெடியாக இருக்குது, அவ்வளோதான். இது உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டிலையே கீரை வந்து நம்ம விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிட்றதுல ஒரு தனி சுகங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.